வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்சன் பதிவை. முழுமையாக பாருங்க. நாம் இப்போ இருக்கிற இடம் பழங்கால சிவன் கோயில். வாங்க பார்க்கலாம். பழங்கால சிவன் கோயில் பொள்ளாச்சியிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செஞ்சேரி மலை போகும் வழியில் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது. புத்தரத்தில் உள்ள சோழீஸ்வர சுவாமி விக்ரம சோழன் காலத்தில் கட்டப்பட்டதால் இக்கோயிலையும் சோழர் காலத்தில் கட்டப்பட்டு இருக்கலாம் என்கின்றனர். லிங்கம் ஆவுடையாருடன் இருப்பதை போன்றுள்ளதால் இந்த பகுதி ஆண்ட சோழர்கள் வைத்து வழிபட்ட கோயிலாக இருக்கும் என்கின்றனர். பழங்கால சிவன் கோயில் தஞ்சை பெரிய கோயில் போல் கற்றளைகள் மூலம் கட்டப்பட்ட கோவில், அதாவது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைத்து நுட்பமான முறையில் கட்டப்பட்ட கோவில். பழங்கால சிவன் கோயில் 1000 ஆண்டுகள் மேல் பழமையான புராதன கோவில் ஆகும். பழங்கால சிவன் கோயில் உள்ள விதானத்தில் சிற்பங்கள் பழமையை பறைசாற்றுகிறது. கல் தூண்களில் 2 சிற்பங்கள் செதுக்கப்பட்டு உள்ளது. இது இந்த கோயிலை கட்டிய அரசர்கள் என்று தெரிவிக்கின்றனர். பழங்கால சிவன் கோயிலை சுற்றி விவசாயிகள் வாழ்ந்து வருவதால் தங்கள் விவசாயம் சிலைக்கவும் நல்ல மகசூல் பெறவும் வேண்டியுள்ளனர் என்று இதன் மூலம் தெரிகிறது. பழங்கால சிவன் கோயில் மூலம் நம் முன்னோர்களின் வழிபாட்டு முறையும் கலாச்சாரத்தையும் தெரியலாம். நம் மூதாதைய சிவனை வைத்து வழிபட்டு கோயிலை நாம் போற்றி பாதுகாத்து நம் சந்ததியினருக்கு தெரிவிப்போம். மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.